ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்ஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி கோழி அமரல் ஃபிஷ் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம், தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்குறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை மூடி போட்டு வேக விடலாம். இப்போது நம்ம ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இது மாதிரி ஃபிஷ் குழம்பு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பிக் சைஸ் தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது குக் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் ஒரு ஸ்மால் சைஸ் மேங்கோ எடுத்திருக்கேன். நம்ம குழம்புக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது பாயில் ஆகட்டும். இனி நம்ம மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ ஆட் பண்ணி ஃபிஷ் குழம்பு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் மேங்கோ ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃபிஷ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இனி நம்ம குழம்பு வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதை க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம்.
சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சால்ட்டு தேவைப்படலை, அதனால நான் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம ஃபிஷ் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.